வணக்கம்ங்க. இன்னைக்கு அம்மா பொண்ணு சமையல்ல கொத்தமல்லி சட்னி அரைக்கலான் இருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி தழை, உளுந்து, கடலைப்பருப்பு, உப்பு, மிளகாய், புளி, தேங்காய், வெங்காயம், பூண்டு, கடலை எண்ணெய். வடைச்சட்டி பற்ற வச்சுட்டேன் அடுப்பில், எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காய்ச்சிருச்சுங்க, கடலைப்பருப்பு போட்டுருவோம். அது கூடவே உளுந்து பருப்பையும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வதங்கினீங்க வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. இப்போ வந்துங்க பூண்டு பல்லு நாலஞ்சு தொழிச்சு இருக்கிற அதுங்க வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாங்க. கூட வரமிளகாயும் சேர்த்து வதக்கிவோம். இதே கொஞ்ச நேரம் வதங்கிட்டுங்க. இது கூட புளியை சேர்த்து போட்டு வதக்கிதாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இதுக்குள்ள வந்து கொத்தமல்லி இலை போட்டு பாதி வணங்க வணங்கினா சரிங்க, நம்ம வணங்க வேண்டியதில்லை. கொத்தமல்லி கீரையில் நிறைய அயன் இருக்குதுங்க, இது நிறைய சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் அயன் நிறைய வந்து பத்தாக்குறையாக இருக்குது நிறைய பேருக்கு. இந்த கொத்தமல்லி கீரையோ ஏதாவது ஒரு வகையான கீரையும் சேர்த்துக்கலாம், அயன் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கும். மாசமாக இருக்கிறவங்க வந்து வாந்தி பண்ணும்போது இந்த கீரை வந்து துவையலாவோ சட்னியாவோ செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த வாந்தி வராதுங்க. அப்புறம் பைல்ஸ் இருக்கிறவங்க கூட இதை சட்னியாவோ துவையலாவோ செஞ்சு சாப்பிட்லாம், பைல்ஸ் வராது. ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இந்த கொத்தமல்லி கீரை வந்து உடம்புடைய சூட்டை வந்து குறைக்கும், கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இது வதங்கினையும் கூட தேங்காய் போட்டுக்கலாம். கூட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது வந்து தண்டோட போட்டுக்கலாங்க. தண்டோட போட்டால் தான் நிறைய நார் சத்து இருக்கு. வேறையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் தண்டோட சேர்த்து போட்டு வதக்குங்க. வதங்கிருச்சு, இனி அரைச்செடுக்கலாங்க. கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாப்பாட்டு கூட, தோசை கூட, இட்லி கூட, எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.